அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரணவ யோகா இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபேஸ் யோகா ஃபார் தைராய்டு தைராய்டுக்கு உண்டான ஃபேஸ் யோகா தான் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆசனாஸ் என்னென்ன பண்ணலாம் தைராய்டு ப்ராப்ளம் கியூர் ஆகிறக்கும் அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறக்கும் அப்படிங்கறது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்க பாக்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கார்ட்லயும் கொடுத்துறேன் அது இது ஏன் போடுறோம் அப்படின்னா சில பேர்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசனாஸ் எல்லாம் பண்ண முடியாது அப்ப நாங்க என்ன பண்ணட்டும் எங்களுக்கு ஏதாவது ஈஸியா இருக்க மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த தைராய்டுக்குண்டான ஃபேஸ் யோகா இது எப்படி பண்றது என்னங்கிறது எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபேஸ் யோகா பண்றது இது நீங்க வந்து இந்த தைராய்டுக்கு உண்டான இந்த யோகா வந்து நீங்க மார்னிங் வந்து பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு இங்க இருக்க இந்த தைராய்டு கிளான்ஸ் எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நல்லா கரெக்டா இருக்கும்போது நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வராது இருந்தாலுமே இது நல்லா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஸோ இது எப்படி பண்றது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க காலையில எம்டி ஸ்டொமக்ல இது பண்ணிக்கலாம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நீங்க பண்ணிட்டு வரும்போது நல்லா பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைச்சிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ல உங்களுக்கு சௌகரியமா மேட்லயோ இல்லது நீங்க வந்துட்டு கீழே ஏதாவது ஒரு விரிப்பு விரிச்சு இந்த மாதிரி உங்களுக்கு சௌகரியமான நிலையில வந்து உட்கார்ந்துக்கங்க உட்கார்ந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து பவுச் போஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது வந்துட்டு நம்ம வாயை வந்துட்டு ஒரு முடிச்சு மாதிரி நம்ம கொண்டு வந்து பண்ண போறியது இதை பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நல்லா உங்களோட நெக்க நல்லா உங்களோட கழுத்து இந்த இடம் ஃபுல்லா நல்லா ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி நல்லா மேல கழுத்து தூக்கி இந்த மாதிரி அண்ணாந்து பார்க்கணும் பார்த்துக்கிட்டே நம்ம வாயை நல்லா குமிச்சு வைக்கணும் கவனிச்சுக்கோங்க மெதுவா ரிலீஸ் ஆயிக்கலாம் நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணணும் மூச்சை ஹோல்ட் பண்ணி வைக்க கூடாது இதை நீங்க பண்ணும்போதே உங்களோட இந்த ரெண்டு சைடும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு அந்த ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ண முடியும் அந்த இடத்துல வந்து அந்த மசில்ஸ் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே நல்லா உங்களால ஒர்க் ஆகுறது இதுல பார்க்க முடியும் இது ஃபர்ஸ்ட் போஸ் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ண முடியுதோ அவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணுங்க மேக்சிமம் ஒரு 1 மினிட் வரைக்கும் இதை ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு டைம் கூட நீங்க பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் இதை நீங்க பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம பண்ணக்கூடியது வந்துட்டு ஒரு மசாஜ் கொடுக்க போறோம் நம்மளுக்கு ரெண்டு சைடு இருக்கு இந்த தைராய்டு கிளான்ஸ வந்துட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கும் போது அது உங்களுக்கு நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும் எப்படி பண்றதுன்னு பாத்துங்க சேம் அதுக்கும் நல்லா கழுத்து இந்த மாதிரி மேல் பக்கமா தூக்கி இந்த இடத்த ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும் நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட் ஸ்ட்ரெச் பண்ணி இங்க வாய் நல்லா மூடி உங்களோட ரெண்டு கையும் வச்சு ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கணும் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு கிளாக் வைஸ்ல ஒரு 15 செகண்ட்ஸும் ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு 15 செகண்ட்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை நீங்க இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கலாம் இந்த இடம் மசாஜ் கொடுக்கும்போது நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட் இருக்கணும் உங்களோட ரெண்டு ஃபிங்கர்ஸும் இந்த இடத்துல வந்து இப்படி ஜாயிண்ட் ஆகி மறுபடியும் நம்ம எப்படி ஆன்டி கிளாக் வைஸ் போகும்போது பிரிஞ்சு போகணும் அதாவது என்னன்னா உங்களோட சென்டர் சைடை வந்து டச் பண்ணிட்டு போற மாதிரி நல்லா மசாஜ் ஜென்ட்லா மசாஜ் கொடுங்க மசாஜ் கொடுக்கணுங்கிறக்காக நல்லா ரொம்ப ப்ரெஷர் போட்டு எல்லாம் மசாஜ் கொடுக்க வேணாம் ரொம்ப ஜென்ட்லா நீங்களே உங்களுக்கு இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துக்கலாம் இது வந்து நம்மளோட செகண்ட் போஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பவுச் போஸ் பண்ணும் ரெண்டாவது நம்ம பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மசாஜ் தேர்டா நம்ம என்ன பண்ண போறோம்னா தேர்டா பண்ண போறது டங்க் அவுட் அதாவது நல்லா நாக்க வெளியே தள்ளி நம்ம ஸ்ட்ரெச் பண்றது இது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் இந்த தைராய்டு ப்ராப்ளம் கியூர் பண்றதுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவான போஸ் இது பண்றது எப்படின்னு பாக்கலாம் நல்லா வந்து கழுத்தை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெச் பண்ணி ஒண்ணு இல்ல ஜஸ்ட் நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட்ல உங்க டங்க வெளியே தள்ளணும்
நீங்க கீழே வரும்போது ஃபர்ஸ்ட் நாக்கை உள்ள எடுத்துட்டு அதுக்கப்புறமா கீழே வந்துக்கலாம். இது பண்ணும்போது நம்மளோட நாக்கை நல்லா வெளியே ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுவோம். இந்த இடமே நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் லைட்டா அந்த பெயின் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனா அந்த பெயினும் அந்த மசில்ஸோட இதுவும் தான் வந்துட்டு உங்களோட அந்த ப்ராப்ளம கண்ட்ரோல் பண்றக்கும் கியூர் பண்றக்கும் வராம தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மூணு விஷயம் இந்த மூணு நம்ம இப்ப சொல்லி கொடுத்த இந்த போசஸையும் நீங்க டெய்லியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களால முடிஞ்சது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்திருந்த அந்த ஆசனாஸையும் சேர்த்து பண்ணுனீங்க அப்படிங்கும்போது இன்னுமே உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதை பத்திர ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை பத்தி நம்ம இன்னும் தெளிவா உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து லேடிஸ் மெயினா சின்ன பொண்ணுல இருந்து எல்லாருமே இந்த தைராய்டு ப்ராப்ளம்னால சஃபர் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்ப இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியப்படும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.